ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிளி ஈஸி சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ துத்திக்கீரையோட மருத்துவ குணங்கள் பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இந்த துத்தி இலையானது சாலை ஓரத்தில், கிராமப்புறங்களில், தரிசு நிலம் போன்ற இடத்தில் புதர்களாகவும் சிறிய செடிகளாகவும் வளர்ந்து காட்சியளிக்கும். துத்தி இலை செடியில் மஞ்சள் நிறத்தில் உள்ள மலர்கள் காட்சி தரும். இந்த துத்தி இலையானது இரண்டு வகையாக காணப்படுகிறது. ஒன்று பெருந்துத்தி, மற்றொன்று சிறுந்துத்தி என்று கூறுவார்கள். பெருந்துத்தி இலையில் அதிக மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளது. பெருந்துத்தி இலையில் நார்ச்சத்துக்கள், பிளேவனாய்டு போன்ற வேதிப்பொருட்கள் அதிகமாக உள்ளது. இந்த இலை உடல் வெப்பத்தினால் ஏற்படும் அனைத்து வித நோய் பிரச்சனைகளையும் சரி செய்யும் ஆற்றல் கொண்டது. இந்த துத்தி இலையை கூட்டு முறையிலும் அல்லது சூப் செய்து சாப்பிடலாம். எந்த முறையில் துத்திக்கீரை சாப்பிட்டாலும் நம் உடலுக்கு அதிக பலன் கிடைக்க வாய்ப்புள்ளது. சரி, வாங்க துத்திக்கீரை சாப்பிடுவதன் மூலம் என்னென்ன நோய்களை குணப்படுத்தலாம் என்று தெரிந்து கொள்ளலாம். மூல நோயை குணப்படுத்தும் துத்தி. மூல நோயில், அதாவது உள் மூலம், வெளி மூலம், இரத்த மூலம் போன்ற மூல நோய்களை துத்தி இலையினை சாப்பிட்டு வருவதால் எளிமையாக குணப்படுத்தி விடலாம். வயிறு சம்பந்த பிரச்சனையை சரி செய்யும் துத்தி. அல்சரால் அவதிப்படுவோரின் எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. வயிற்று எரிச்சல், வயிற்று புண், அடிக்கடி ஏப்பம், வாந்தி வருதல், அல்சர் போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் உணவில் இந்த துத்திக்கீரையினை சேர்த்து கொண்டால் நாளடைவில் வயிற்று சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் விரைவில் குணமடையும். கல்லீரல் நோயை குணமாக்கும் துத்தி. கல்லீரல் நோய் உள்ளவர்கள் இந்த துத்திக்கீரையினை சாப்பிட்டு வர விரைவில் கல்லீரலானது குணமாகும். துத்தியானது கல்லீரலை நன்கு வலுப்படுத்தி கல்லீரலின் செயல்பாட்டை சரியான நிலையில் வைத்து கல்லீரல் பகுதிக்கு எந்தவித பாதிப்புகளும் வராமல் துத்தியானது தடுத்து நிறுத்தும். சர்க்கரை நோயை தடுக்கும் துத்திக்கீரை. துத்தி இலை பயன்கள்: துத்திக்கீரை சாப்பிடுவதால் உடலில் உள்ள சர்க்கரையின் அளவினை குறைக்க செய்யும். சர்க்கரை நோயிலிருந்து முற்றிலுமாக துத்திக்கீரையானது விடுவிக்க செய்யும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் துத்தி. ஆண்களுக்கு குழந்தை பிறக்க தேவையான சத்தினை இந்த துத்திக்கீரையானது சீராக வைத்து குழந்தை பேற்றினை உண்டாக்க செய்கிறது. இந்த துத்திக்கீரையானது உடல் உஷ்ணத்தினால் ஏற்படும் அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடியது. துத்திக்கீரையை வாரத்தில் இரண்டு முறை சாப்பிடலாம். துத்திக்கீரையில் புளி சேர்க்காமல் சமைத்து சாப்பிட்டு வருவது நல்லது. துத்திக்கீரையுடன் சிறிதளவு நெய் சேர்த்து சமைத்து சாப்பிட வேண்டும். துத்திக்கீரையை திருமணமான தம்பதிகள் இருவரும் ஒரு தேக்கரண்டி அளவிற்கு துத்திக்கீரையின் சாற்றில் தேன் கலந்து 3 முதல் 6 வாரங்கள் வரை சாப்பிட்டு வர எந்தவித பிரச்சனையின்றும் குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும். அதேபோல் இந்த துத்தி மூலிகை பொதுவாக இனிப்பு சுவையும் குளிர்ச்சி தன்மையும் கொண்டது. துத்திக்கீரை அலர்ஜியை போக்கும். மலக்கட்டு, ஆசனவாய் எரிச்சல் ஆகியவற்றை குணமாக்கும். நோய் நீக்கி உடலை தேற்றும். கரும் மேகம், உடல் சூடு போன்றவற்றை குணமாக்கும். சிறுநீரை பெருக்கும். துத்திப்பூ இரத்தப்போக்கை அடக்கும். இருமலை குறைக்கும். ஆண்மையை பெருக்கும். குளிர்ச்சி உண்டாக்கும். துத்தி விதை இனிப்பு சுவையுடையது. சிறுநீர் எரிச்சல், ஆசன கடுப்பு, வெள்ளைப்படுதல், கரும்புள்ளி போன்றவற்றை குணமாக்கும். துத்தி குறுஞ்செடி வகையை சார்ந்தது. துத்தி இதய வடிவமான இலைகளை, பொன் மஞ்சள் நிறமான சிறு பூக்களையும், தோடு வடிவமான காய்களையும் கொண்டது. துத்தி 2 சென்டிமீட்டர் வரை உயரமானது. தாவரம் முழுவதும் மென்மையான உரோமங்கள் உண்டு. இவை நமது தோலில் பட்டால் அரிப்பு ஏற்படும். துத்தி இலைகளின் அடிபாகம் மெழுகு பூசியது போன்று காணப்படும். சில நேரங்களில் 3 மடல்களாக பிரிந்திருக்கும். தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் கலைச்செடியாக வளர்கின்றன. கடற்கரை ஓரங்கள், சமவெளிகளில் அடர்ந்து காணப்படும். துத்தி இலை, பூ, விதை, வேர், பட்டை ஆகியவை மருத்துவ பயன் கொண்டவை. பசுந்துத்தி, பெருந்துத்தி, பனியாரத்துத்தி, கருந்துத்தி, நிலத்துத்தி என்னும் பல வகைகள் உண்டு. மூலம் குணமாக துத்தி இலையை விளக்கெண்ணெயை விட்டு வதக்கி மூலம், பௌத்திரம், ஆசனவாய், கடுப்பு ஆகியவற்றின் மீது வைத்து கட்ட வேண்டும். அல்லது இலையை விளக்கெண்ணெயை விட்டு வதக்கி ஒற்றடம் கொடுத்து பொறுக்கும் சூட்டில் வைத்து கட்ட வேண்டும்.
அல்லது இலைகளுடன் பருப்பு சேர்த்து சமையல் செய்து சாப்பிடுவதும் வீட்டு வைத்திய முறையாகும். துத்தி இலை சாற்றுடன் சிறிதளவு மஞ்சள் தூள் கலந்து பாதிக்கப்பட்ட இடத்தில் பூச புண்கள் குணமாகும். துத்தி இலை சாற்றை பச்சரிசி மாவுடன் கலந்து கிண்டி கட்டிகள் மீது வைத்து கட்ட கட்டிகள் உடையும். பல வகையான அதிசய உயிர் காக்கும் மூலிகைகள் நிறைந்த நாடாக நமது பாரத தேசம் இருக்கிறது. ஒவ்வொரு வகையான மூலிகை பற்றியும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றியும் நமது சித்தர்கள் கண்டுபிடித்து சித்த மருத்துவ முறையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சில செடி வகைகள் நம் வீட்டிற்கு அருகாமையில் மிக சாதாரணமாக முளைத்திருந்தாலும் அது கொண்டிருக்கும் பல அற்புதமான மருத்துவ குணங்கள் என்ன என்பது நம்மில் பலருக்கு தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை செடிதான் துத்தி மூலிகை செடியாகும். வெள்ளைப்படுதல் குணமாக துத்தி இலைகளை நெய்யில் துவட்டி சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வரலாம். அல்லது இலையை காரமில்லாமல் பொரியலாக செய்து சாதத்துடன் பிசைந்து 40 முதல் 120 நாட்கள் வரை சாப்பிட வேண்டும். இந்த காலத்தில் புளி காரம் மாமிசம் நீக்கிய உணவை சாப்பிட வேண்டும். புகைப்பிடித்தல் கூடாது. 20 மில்லி லிட்டர் பூ சாற்றுடன் சிறிதளவு கற்கண்டு சேர்த்து சாப்பிட இரத்த வாந்தி கட்டுப்படும். துத்தி பூக்களை உலர்த்தி தூள் செய்து வைத்து கொண்டு 1 தேக்கரண்டி அளவு இந்த துத்தி தூளும் 1 டம்ளர் பாலில் கலந்து இரவில் மட்டும் குடித்து வர உடல் சூடு குணமாகும். துத்தி விதை சூரணம் 1 தேக்கரண்டி கற்கண்டு 1 தேக்கரண்டி தேனில் கலந்து உட்கொள்ள மேக நோய் குணமாகும். துத்தி இலைகளை கொதிநீரில் போட்டு வேக வைத்து அந்த நீரை துணியில் தோய்த்து பிழந்து வலியுள்ள இடத்தில் ஒற்றடம் கொடுக்க உடல் வலி குணமாகும். எண்ணெய் கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை அதிகம் சாப்பிடுவதாலும் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் முகத்தில் பருக்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாகிறது. முகப்பருக்கள் ஏற்படுவதால் முகத்தின் அழகு கெட்டுவிடுகிறது. இப்படிப்பட்டவர்கள் துத்தி செடி வேரின் மேல் பட்டையை நன்றாக அரைத்து நல்லெண்ணெயில் கலந்து நன்றாக காய்ச்சி வடித்து வைத்து கொண்டு முகப்பருக்கள் மீது தடவினால் முகப்பருக்கள் நீங்கிவிடும். மூல நோயை கொண்டவர்கள் அனுபவிக்கின்ற துன்பம் மற்றவர்கள் அனுபவிக்கும் போது மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். மூல நோய்க்கு சிறந்த மூலிகை மருந்தாக துத்திக்கீரை இருக்கிறது. துத்தி இலைகளை நிழலில் காய வைத்து பொடி செய்து வைத்து கொண்டு அப்பொடியை காலை மாலை 2 வேளை 1 தேக்கரண்டி தூளை சாப்பிட்டு பின் சுடுதண்ணீர் குடித்து வந்தால் மூலம் இரத்த மூலம் உள்மூலம் மூல புண்கள் மூல கடுப்பு மற்றும் நமைச்சல் முதலிய மூல சம்பந்தமான அனைத்து பிணிகளும் அகலும். நோய் முழுவதுமாக தீர சில தினங்கள் இம்மருந்தை சாப்பிட்டு வர வேண்டும். தோல் வியாதிகள் உள்ளவர்கள் உடலின் சுகாதாரத்தில் முதன்மையாக வருவது நமது உடலில் மேற்போர்வையாக இருக்கும் தோல் எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொண்டால் பெரும்பாலான தோல் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படாமல் தடுத்துவிட முடியும். ஒரு சிலருக்கு கிருமி தொற்று மற்றும் பிற காரணங்களால் படர்தாமரை கருமேகம் போன்ற தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுகின்றன. இவர்கள் துத்தி விதைகளை பொடி செய்து 10 கிராம் அளவில் எடுத்துக்கொண்டு 120 மில்லி காய்ச்சிய பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் ஏற்படும் கருமேகம் படர்தாமரை போன்ற தோல் வியாதிகள் நீங்கும். சாப்பிடும் உணவுகள் நன்றாக செரிமானம் ஆவது என்பது உடல் ஆரோக்கியத்திற்கான அறிகுறியாகும். ஆனால் ஒரு சிலர் நேரம் தவறி உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை அதிகம் சாப்பிடுவதால் அஜீரணம் ஏற்பட்டு வயிற்றுப்போக்கை ஏற்படுத்துகிறது. இத்தகைய பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் துத்தி இலைகளை இடித்து சாறு தயாரித்து அதற்கு சமமாக நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் அஜீரணத்தால் ஏற்படும் வயிற்றுப்போக்கு குணமாகும். சிறுநீர் பிரிய நமது உடலில் இதயத்தை போல முக்கியமான உறுப்புகளாக 2 சிறுநீரகங்களும் செயல்படுகின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாளில் சரியான இடைவெளியில் சிறுநீர் நன்றாக கழிப்பது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஒரு சிலர் தண்ணீர் குறைவாக அருந்துவதாலும் அதீத உடல் வெப்பத்தாலும் சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சரியாக சிறுநீர் பிரியாமல் இருந்தால் எதிர்காலங்களில் சிறுநீர் நீரக நோய் வர வாய்ப்புள்ளது. துத்தி இலையை ரசம் செய்து அருந்தி வந்தால் நீர் நன்கு பிரிந்து சிறுநீரக நோய் வராது. மாமிசம் மாவு சத்து அதிகம் உள்ள உணவுகளை குறைத்து நார் சத்து அதிகம் உள்ள உணவுகளையும் சரியான அளவில் தண்ணீரும் பருகி வந்தால் மலச்சிக்கல் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். அவசர யுகமான இன்றைய நாட்களில் பலருக்கு மலம் கழிக்க கூட நேரமில்லாத காரணத்தால் நாளடைவில் மலச்சிக்கல் குறைபாடு உண்டாகிறது. இத்தகைய நபர்கள் துத்திக்கீரையை நன்கு சுத்தமாக கழுவி அதனுடன் பாசிப்பருப்பு சேர்த்து சமைத்து சாதத்துடன் கலந்து சிறிதளவு நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நாட்பட்ட மலச்சிக்கல் தீரும். பற்கள் ஈறுகள்
பற்கள் மற்றும் ஈறுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளாத காரணத்தாலும் உணவில் விட்டமின் சத்துக்களின் குறைபாடு இருந்தாலும் ஜலதோஷம் ஏற்பட்டிருந்தாலும் சிலருக்கு ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு பல்வலி போன்றவற்றை உண்டாகிறது. இச்சமயங்களில் துத்தி இலைகளை நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரில் வாய்க்கு பிழித்து வந்தால் பல் ஈறுகளில் ஏற்படும் வலி, வீக்கம் மற்றும் இதர நோய்கள் தீரும். உடலை அளவிற்கு அதிகமாக வருத்தி கொண்டு செயல்பட்டால் தசைகளில் பிடிப்பு ஏற்பட்டு வலி உண்டாகிறது. மேலும் எதிர்பாராமல் உடலில் அடிபடுவதால் புண்கள் ஏற்பட்டு வீக்கங்கள் உண்டாகவும் செய்கிறது. இத்தகைய பாதிப்புகளை அனுபவிப்பவர்கள் துத்தி இலைகளையும் துத்தி பூக்களையும் சம அளவில் எடுத்து மை போல அரைத்து வலி ஏற்படும் இடங்கள், வீக்கம் மற்றும் புண்களின் மீது பற்று போட்டால் வலி குறையும். புண்கள் மற்றும் வீக்கங்கள் விரைவில் நீங்கும். நீர்க்கறுப்பு, வயிற்று உபாதைகள், மிக அதிகமாக வெப்பத்தை வேலியிடும் கோடை காலங்களில் பலருக்கு வயிற்று கடுப்பு ஏற்படுகிறது. மேலும் உடலில் நீர் சத்து குறைந்து நீர்க்கடுப்பு மற்றும் இரத்த பேதி போன்றவற்றை ஏற்படுகிறது. இத்தகைய பாதிப்புகள் ஏற்படும் அவதிப்படுபவர்கள் சில துத்தி விதைகளை காலையில் 10 கிராம் அளவில் ஊற வைக்க வேண்டும். இதை மாலையில் சிறிது கற்கண்டு சேர்த்து சாப்பிட வேண்டும். இதேபோல் மாலையில் ஊற வைத்து மறுநாள் காலையில் சாப்பிட வேண்டும். இவ்வாறு சில நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மேற்கூறிய உடல்நல குறைபாடுகள் விரைவில் நீங்கும். அதனால் மறக்காமல் எங்கு நீங்கள் துத்திக்கீரையை கண்டாலும் அதனை பறித்து வந்து சமைத்து உணவுடன் சேர்த்து அதனுடைய மருத்துவ பலன்களை முழுமையாக அனுபவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்